இவரெல்லாம் கஸ்டமர் ப்ளவுஸாகவே தைச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஓரளவுக்கு தைச்சிருக்கேன், இன்னுமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெண்டிங் முடிச்சிட்டதுனால என்னோடய ப்ளவுஸையும் கொஞ்சம் தைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காலையிலே கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மூணு ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெட்டுக்கு வந்து உள்ளே வந்து ப்ளவுஸ் கொடுக்குறேன், லைனிங் கொடுக்கல ப்ளவுஸ் கொடுக்குறேன். ஸோ இது தைக்கும்போது நான் வீடியோ போடுறேன். இது வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா கொடுத்தாங்க. அந்த சாரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு, நான் இன்னும் கட்டவே இல்லை. ப்ளவுஸ் தைச்சா தான் மேக்ஸிமம் எல்லா சாரியுமே கட்டுவேன். சரின்ட்டு இதை தைச்சிடலாம் கட்டிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு கஸ்டமருக்கு தைக்கிறதுக்கு இருக்கிற நேரம் கூட எனக்கு தைக்க இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதையும் எனக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு காட்டன் சாரீ நான் எடுத்தது தான். இதுவும் வந்து ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு, இனிமேல் தான் அந்த ப்ளவுஸ் தைச்சி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன சின்ன டிசைன்னால் ரொம்ப டிசைன் வச்சு இப்போலாம் போடுறது இல்லை, நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டிசைன் இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து தைச்சிருவேன். ஸோ இது அடுத்து எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி தோசை ரெடி மிக்ஸு, கேழ்வரகு, கம்பு, கவுனி, மாப்பிள்ளை சாமான் எல்லா ஐட்டத்துலேயும் வருது. தானியங்களில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இட்லி பொடி ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டுருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.